அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பதிவு, கோவிலுக்கு நாம் சாமி கும்பிடும் நேரத்தில் சாமியுடைய அந்த தட்டில் காசு போடலைனா சாமி குத்தம் வருமா அப்படின்றது தான் இன்றைய பதிவாக பார்க்க போகிறோம். கோவிலுக்கு போகிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம்தான், நாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பூசாரி கொண்டு வரும் அந்த தீபத்தட்டில் முறையாக எல்லோரும் காசு போடுவோம். அப்படி ஒருவேளை நாம் காசு போடாமல் அந்த கோயிலை விட்டு வந்துட்டோம்னா சாமியுடைய குத்தம் ஆகிடுமா? இந்த கேள்வி பல பேருடைய மனசில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கோயிலுக்கு போகிற நாம் நம்மக்கிட்ட காசு இருந்தால் அந்த தட்டில் காசு போடுவோம். அப்படி காசு இல்லாத நேரம் பெரும்பாலான நேரத்தில் நாம் அமைதியாக வந்துடுவோம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற காசு கொஞ்சமாக தான் இருக்கும், அவர் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு 100 ரூபா நோட்டை போடுவார், அதை பார்த்த உடனே இவர் என்ன நினைப்பார்னா நாமளும் காசு போட்டே ஆகணும் போல், அப்படி இல்லைனா இந்த இடத்துல தப்பாக போயிடும், இது ஒரு தோஷமாக கூட ஆகிடும், சாமி குத்தம் நேரிடும் அப்படின்னு நினச்சி அவருடைய அத்தியாவசிய தேவைக்கு ஒரு 10 ரூபா வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்காகவோ வேறு ஏதாவது ஒரு செலவுக்காகவோ ஒரு 10 ரூபா வச்சுருப்பாரு. தம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 100 ரூபா போட்டாருன்னதுக்காக தன்னுடைய அத்தியாவசிய செலவுக்காக வச்சுருக்க அந்த 10 ரூபாவை எடுத்து கோயிலில், அதாவது அந்த சாமி தட்டில் போட்டுடுவாங்க, உண்டியலில் போட்டுருவாங்க. ஆனால் போட்டுட்டு வெளியில் வரும்பொழுது முழுமையான மனதோடு இருப்பாங்களான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு காசு போடன்ற நினப்பு இல்லை. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவர் போட்டார், அவர் 100 ரூபாவே போட்டார், நம்மளால் முடிஞ்சதை போடுவோம் அப்படின்னு ஒரு 10 ரூபா நோட்டை அவர் போட்டு வந்தாலும் அவருடைய மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இல்லாமல் தான் ஏற்படும். ஏன்னா அவர் வச்சிருந்த அத்தியாவசிய செலவுக்கான பணத்தை அவர் போட்டார். இத்தகைய சூழ்நிலை எல்லாருக்குமே ஏற்படும், நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 1 ரூபா 2 ரூபா சில்லறை போட்டால் ரொம்ப தப்பாக போயிடும் அப்படின்ட்டு அதிகப்படியான காசை போடலான்னு போட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களும் வீட்டுக்கு வந்தோ இல்லை அந்த கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமே நிறைய பணத்தை போட்டுட்டோமோன்ற ஒரு ஃபீலில் வரவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு கேள்வி தான், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டில் காசு போட்டே ஆகணுமா, கடவுள் காசு போட்டு தான் போக சொன்னாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை என்பது தான் இதற்கான பதில். எந்த கடவுளும் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காசு போட்டு போங்கன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த காசு எதற்காக போடுகிறோம் என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கோயிலையும் நாம் காசு போடுவதன் நோக்கம் அந்த கோயிலுடைய திருப்பணின்னு சொல்லக்கூடிய கோயில் பராமரிப்பு செலவுக்கும், அந்த கோயிலில் அன்னதானம் போன்ற விஷயத்துக்காகவும், அப்படி இல்லைன்னா அந்த கோயிலில் வேலை பார்க்குற பூசாரிகளுக்கு அந்த காசு சென்றடையும் என்பது தான் உண்மையான ஒரு தாற்பயம் உண்மையும் கூட. அதுபோல் ஒரு காரியத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் காசு போடணுன்ற ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் காசு போடத்தே ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவும், இருக்கப்பட்டவங்க எவ்வளோனாலும் காசு போட்டு வரலாம், அது தவறில்லை, கடவுளுக்காக நாம் ஆசைப்பட்டு போடணும். ஆனால் இல்லாத ஒரு நேரத்துலேயும் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தியாவசிய செலவுக்காக நாம் இன்றியமையாத தேவைக்காக வச்சுருக்கிற அந்த பணத்தை கடவுள் போட சொல்லதே கிடையாது. நிறைய பேர் நாமளாக தான் அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு வந்துடுறோம். காசு போட்டுட்டு கூட சில பேர் சந்தோஷமாக வருவாங்க, இன்னும் சில பேர் ஏண்டா போட்டு நம்மக்கிட்ட காசு இல்லை இருந்தாலும் கடவுளுக்காக போட்டுமேன்னு ஒரு சின்ன வருத்தத்தில் வருவாங்க. இது போன்ற செயல்கள் எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்தான். எந்த கடவுளுமே நம்மை வருத்திக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதே இல்லை. அப்படி பணம் போட்டவங்களுக்கு தான் அந்த தெய்வத்துடைய கடாட்சியம் கிடைக்கும், அருள் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்லாம் உண்மையே இல்லை. அதுக்காக தான் அந்த காலத்துலேயே முன்னோர்கள் சொன்னாங்க, உங்களால் முடிஞ்சது ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லையா, கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவா என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் மனப்பூர்வமாக உனக்கு தரணும்னு ஆசைப்படுறேன், என்கிட்ட எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் பணம் கொண்டுன்னு போய் கடவுளுடைய உண்டியலில் போடுறவங்கெல்லாம் பெரிய விஐபியாகவும், பணம் இல்லாமல் நம்ம போயிட்டாவே ஏதோ ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அந்த கோயிலில் நிற்கிறவங்களே இன்னும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதனால தான் இந்த பதிவே, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போட்டு வரலாம், எந்த தப்புமே கிடையாது. பணம் இல்லாத நேரத்தில் நாம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு இறைவனை வேண்டிக் கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த விபூதி குங்குமத்தை வாங்கி கொண்டு வரலாம்.
நாம் பணம் போடலையே என்ற எந்த கவலையும் நமக்கு தேவையும் இல்லை. அதனால் கடவுள் நம்மளை கோச்சிக்கு போகிறது ஒன்றுமே கிடையாது. அதுக்காக தான் இந்த பதிவு. பணம் போடவில்லை என்றால் எந்த தோஷமும் எந்த தவறும் கிடையவே கிடையாது என்பது தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் நம்ம எல்லாருமே எனக்கும் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் போட்டிருக்கேன். இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.